ஹெட்போன் ஹெட்போன் வாங்குமா ஹெட்போன் நல்ல தரமான ஹெட்போன் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில பண்ண ஹெட்போன் ஹெட்போன் வாங்குமா வாங்குங்கம்மா ஹெட்போன் வயர்லெஸ் ஹெட்போன் இருக்கு வயர்ட் ஹெட்போன் இருக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஹெட்போன் வாங்கம்மா வாங்குங்கம்மா லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஹெட்போன் அற்புதமான ஹெட்போன் வேற எங்கேயும் கிடைக்காது வாங்கம்மா வாங்குங்கம்மா வேற எங்கேயும் கிடைக்காதா பில்டப் ரொம்ப பலமா இருக்கு இந்தாங்க மேடம் நட்டு பார்க்கலாம் இத பாருங்கம்மா நிறைய விதமான ஹெட்போன்ஸ் இருக்கு வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் இருக்கு வயர்ட் ஹெட்போன்ஸ் இருக்கு இயர்போன்ஸ் இருக்கு இதுல மட்டும் நீங்க பாட்டு போட்டீங்கன்னா சரவுண்ட் சிஸ்டம்ல நல்லா கேக்கும் சரவுண்டிங்ல இருக்க சவுண்ட் எதுவும் கேட்காது பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுவீங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க நீங்க அம்மா மாதிரி உங்ககிட்ட போய் நான் போய் சொல்வேனா இதுல சென்டிமென்ட் வேறயா இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறச்சல்ல இது எவ்வளவு ஆகுது இதுவா இது 500 ரூபாய் ஆகுதுமா 500 ரூபாயா என்னம்மா 500 ரூபாய்க்கே வாய பொளக்குறீங்க போஸ் ஹெட்போன்ஸ்ல எவ்வளவு ரேட் ஆகும் தெரியுமா அது எவ்வளவு ஆனா எனக்கு என்ன மேடம் அது 10000 ஆகுது இது ஜஸ்ட் 500 தான் பாருங்க அதையும் கம்பேர் பண்ண முடியுமா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் பாருங்க மேடம் இப்படிதான் நீங்களும் மத்த எல்லாரும் ஏமாந்து போறீங்க போஸ் கம்பெனிக்கு பார்ட் செஞ்சு கொடுக்கறவங்க தான் இந்த ஹெட்போன் கம்பெனிக்கு பார்ட் செஞ்சு கொடுக்கறாங்க சோ அதே குவாலிட்டி கண்டிப்பா இல்லையும் இருக்கும் நிஜமாவே சொல்றேன் ஆமா மேடம் உண்மையதான் சொல்றேன் போய் சொல்லி வாங்குற காசு நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் உண்மையதான் சொல்றேன் இங்க பாருங்க மேடம் நான் டெய்லி இங்க தான் நிப்பேன் என்ன பிரச்சனாலும் வந்துருங்க நான் உன்னை இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே இப்போ பார்த்தது இல்ல இனிமே பாப்பீங்க எப்பவும் வந்துருவேன் இங்க சரி ரெண்டு வாங்கிக்கிறீங்களா மேடம் 900 ரூபாய் தான் வேணா வேணா ஒன்னு மட்டும் கொடு சரி இல்லனா திரும்ப கொடுத்துருவேன் என் பையனுக்கு குவாலிட்டி இல்லனா பிடிக்காது அப்புறம் சண்டைக்கு வரக்கூடாது சூப்பரா இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்ல அதுக்கு நான் கேரண்டி பேசி பேசியே எல்லாத்தையும் வித்துடுவீங்க சார் நான் இங்க வந்துடலாமா சார் என்ன வேலு ஒரு பொருளை விற்கிறதுக்குள்ள தாவு தீந்துடுது என்னெல்லாம் போய் சொல்லி ஒரு பொருளை விற்க வேண்டியதா இருக்கு இப்பெல்லாம் எல்லாரும் உஷாராயிடுறாங்க ஏமாத்தவும் முடியறதில்ல நம்ம வேலைக்கே ஆப்பு வச்சிருவாங்க ஆமா சம சூடு எக்ஸ்ட்ரா சூடா இருக்கு எப்போ இந்த சூடு சரியாகுனே தெரியல சூடெல்லாம் தீராதுப்பா ஆமா அதுவும் எங்கள மாதிரி சேல்ஸ் பர்சனுக்கு சபா என்ன நிலைமை ஆமா நீங்க என்ன வேலை பண்றீங்க நானும் சேல்ஸ் பாய் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் நான் ஹெட்போன்ஸ் விக்கிறேன் டார்கெட் மீட் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா நீங்க அவரேஜ் எவ்வளவு விக்கிறீங்க நான் ஒரு 500 பண்றேன் வா ஒரு வருஷத்துக்கு 500ஆ நம்பவே முடியல கில்லாடியான சேல்ஸ் பர்சனா தான் இருப்பீங்க போல இல்ல ஒரு மாசத்துக்கு 500 என்னது ஒரு மாசத்துக்கு அப்படி என்ன ப்ராடக்ட் விக்கிறீங்க நான் இட்டர்னல் லைஃப் விக்கிறேன் மக்கள் ரொம்ப ஆர்வமா வாங்குறாங்க மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இட்டர்னல் லைஃபா என்ன கேரண்டி அது ஒரு லைஃப் டைம் கேரண்டி அதான் நிலைவாழ்வு லைஃப் டைம் கேரண்டில ஒரு ப்ராடக்ட்டா ஆமா என்ன ரேட்டுக்கு விக்கிறீங்க அதுவா அது நாங்க ஃப்ரீயா தான் விக்கிறோம் ப்ராடக்ட் நல்ல வேல்யூ உள்ள ப்ராடக்ட் தான் ஆனா எங்க பாஸ் தான் ஃப்ரீயா விக்க சொன்னாரு என்னது ஃப்ரீயா விக்கிறீங்களா அதுவும் உங்க பாஸ் சொன்னாரா உங்க பாஸ் கிட்ட எல்லாம் நீங்க பேசிட்டீங்களா டெய்லி அவர்கிட்ட பேசாம வேலை கிளம்புறதும் இல்ல அவர் அந்த வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்து பேசாம தூங்குறதும் கிடையாது அவர்கிட்ட பேசவே இல்லைன்னா இந்த வேலையே செய்ய முடியாது ஓ சம எங்க பாஸ் கிட்ட எல்லாம் பேசவே முடியாது எங்க பாஸோட பாஸோட பாஸ் அவர் ஆமா உங்க பாஸ் ஹையர் அபிஷியலா ஆமா அவர் தான் இருக்கிறதுலே ஹையர் அபிஷியல் அவருக்கு மேல யாருமே இல்லை அவருடைய பையன் தான் இங்க வந்து சால்வேஷனை எல்லாட்டையும் சொல்லிட்டு போனாரு நாங்க தான் அதை விக்கிறோம் வாவ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் சரியில்லைன்னு எங்கேயாச்சும் திட்டு வாங்கியிருக்கீங்களா திட்டா பல பேரை கொன்னே போட்டிருக்காங்க இது இந்த ப்ராடக்ட் தப்பு கிடையாது ப்ராடக்ட்ல அவங்களால தப்பு கண்டே பிடிக்க முடியாது நாங்க விக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது பாதி பேருக்கு புரியவே இல்லை சில பேருக்கு அவங்க ப்ராடக்ட் விட்டு வெளியே வர மனசே இல்லை அதனாலதான் அவங்க எல்லாரையும் கொண்டு இருக்காங்க உங்க கம்பெனி புது கம்பெனியா ப்ராடக்ட ப்ரொமோட் பண்றதுக்காக ஃப்ரீயா வித்துட்டு இருக்கீங்களா இந்த உலகத்திலேயே ஓல்டஸ்ட் கம்பெனி எங்க கம்பெனி தான் ஓ அப்படியா இவ்வளவு வருஷமா இந்த கம்பெனியை எப்படி நடத்திட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் மேனுவல் இருக்கு எங்க மேனுவல் பேரு பைபிள்
அந்த மேனுவல் இருந்தா போதும், ஃபுல்லா கம்பெனியை நடத்திட்டே போலாம். நான் இத பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. ஆமா, வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் செல் பண்றீங்களா? ஆமா, இட்டர்னல் லைஃபோட சப் ப்ராடக்ட்ஸ், ஃபர்கிவ்னஸ், லவ், கேர், அத மாதிரி நிறைய விக்கிறோம். இப்ப புரியுது, இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு இட்டர்னல் லைஃப் ஃப்ரீ அப்படிதானே? நல்ல டெக்னிக் தான். இல்ல இல்ல இல்ல, எல்லா ப்ராடக்ட்டும் ஃப்ரீ தான். சோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க ஏழைங்களுக்கு ஏதாச்சும் ட்ரஸ்ட் நடத்துறீங்களா? இந்த ரிச் பீப்புள் காசு கொடுத்து வாங்குவாங்க, அதை வச்சு நீங்க ஏழைங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பீங்க, அப்படி ஏதாச்சும் பண்றீங்களா? ரிச், புவர், பிரைட், டார்க், ஜாதி, மதம், மண்ணாங்கட்டி எதுவும் இல்ல, எல்லாம் ஃப்ரீ தான். ஆமா, இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா என்ன கிடைக்கும்? இட்டர்னல் லைஃப், நிம்மதி, இயேசுக்கோட காலா காலமா வாழலாம். இயேசுதான் நம்மளுக்காக மறிச்சு நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிச்சவர். அவர் கூட காலா காலமா வாழலாம். இந்த உலகத்துல சந்தோஷம், அந்த உலகத்துல மகிழ்ச்சி. வாங்குறவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும், சரி, விக்கிற உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நான் யார்ட்டெல்லாம் பேசுறேனோ அவங்கள பத்தி என் பாஸ் சொல்லுவேன். எங்க பாஸுக்கு சந்தோஷம், அவரும் என்னை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவங்கள தயார் பண்ணி வச்சிருப்பாரு. What do you mean? அது வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட ஏரியா. அவர் வந்து எல்லாரையும் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சிருவாரு. என்னோட வேலை செம ஈஸி, பிளஸ் ஏஞ்சல்ஸ் கூட என்னைய சுத்தி சுத்தி வருவாங்க, அதனால எந்த டேஞ்சரும் இருக்காது. ஏஞ்சல்ஸா? Who are they? எங்க? ஏஞ்சல்ஸ் நம்மளால பார்க்க முடியாது, ஆனா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. They are always with me. Always. ஓ வாவ், சூப்பர். கேட்கவே நல்லா இருக்கு. சரி, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க ப்ளீஸ், தைரியமா கேளுங்க. எனக்கும் அந்த இட்டர்னல் லைஃப் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா, அதான் எங்க பாஸ், அதாவது காட் தி ஃாதர் உங்களை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. சரி, நான் என்ன பண்ணணும்? முதல்ல ஃபர்கிவ்னஸ், நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும். ஆண்டவரே, எங்களோட பாவங்கள்லாம் மன்னியும். நீங்க எனக்காக மரிச்சது, சிலுவையில பாடுபட்டதெல்லாம் நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணணும். ஆமா ஆமா, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். இந்த சேல்ஸ் பண்ண வேலைக்காக எத்தனையோ பொய் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா எனக்கு மன்னிப்பு வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம ப்ரே பண்ணுவோம். அன்பான இயேசுப்பா, அன்பான இயேசுப்பா, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக நீ சிலுவையில ரத்தம் சிந்தி, நீ சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தீர் என்பதை, மரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் பாவி என்பதை, நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். நீர் சிலுவையில சிந்திய ரத்தத்தினால, நீ சிலுவையில சிந்திய ரத்தத்தினால எனது பாவங்களை கழுவி சுத்தமாக்கும், எனது பாவங்களை கழுவி சுத்தமாக்கும். என் உள்ளத்துல வாரும், என் உள்ளத்துல வாரும். என்னை உமது மகளாக ஏற்றுக்கொள்ளும், என்னை உமது மகளாக ஏற்றுக்கொள்ளும். நானும் எனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், நானும் எனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். உமது இரட்சிப்பின் சந்தோஷத்தினால், உமது இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்பி, என்னை நிரப்பி நித்திய வாழ்வை எனக்கு தாரும், நித்திய வாழ்வை எனக்கு தாரும். இனிமேல், இனிமேல் பாவ வழியை, பாவ வழியை விட்டு உம்மை பின்பற்ற, விட்டு உம்மை பின்பற்ற எனக்கு உதவும், எனக்கு உதவும். ஆமேன், ஆமேன். வாவ், இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ இதுவரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஹாப்பினஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இட்டர்னல் லைஃப் வாங்கின உடனே மனசுக்கு ஏற்படுற ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இதுதான். யூ ஆர் சேவ்டு. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு ஆளுக்கும் நான் இந்த இட்டர்னல் லைஃப் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அவரையும் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். ஓ ஓ, சூப்பர். அதுக்காக நீங்களாம் எங்களை கூட்டு வர தேவையில்ல, நீங்களே அதை விற்கலாம். நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்களோ அதே மாதிரி அவங்களும் மனதால ஜெபம் பண்ணா போதும். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க, இதுதான் மேனுவல். இது எல்லா வாசிங்கும் உங்களுக்கு இருக்க எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும். வாவ், சூப்பர், ரியலி வண்டர்ஃபுல். அப்போ இது எத்தனை பேருக்கு வேணாலும் நான் கொடுக்கலாமா? ஐம் சோ எக்ஸைட்டட். அதுக்கு முன்னாடி நீங்க டெய்லியும் ப்ரே பண்ணுங்க. அதுதான் பாஸ் கிட்ட பேசுறது. நீங்க பேச பேச அவங்க நல்லா வெயிட் பண்ணுவாங்க. உங்க வேலை ஈஸியா இருக்கும். இனிமே நான் இந்த ஹெட்போன்ஸ் விக்கிற வேலையை விட போறேன். இனிமே இட்டர்னல் லைஃப் மக்களுக்கு விக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன். சூப்பர் சூப்பர், கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ஜீசஸ் உங்களை நல்லா வழி நடத்துவாரு. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க மேடம். நான் ஹோலி ஃபேமிலி ஸ்கூல் பிரின்சிபல் பேசுகிறேன். போன வாரம் வந்து எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்தல்லம்மா. ஆமாம் ஆமாம், ஏதாவது பிரச்சனை இருக்கா?
ஏதாவது வேலை செய்யாம இருக்கா? ஆமா, இப்ப நாங்க டிஜிட்டல் கிளாஸ் தான் நடத்துறோம். வீட்ல இருந்தே பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்க கிட்ட நல்ல ஹெட்போன்ஸ் இல்ல. அதனால ஸ்கூல்ல உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஹெட்போன் ஃப்ரீயா வாங்கி கொடுக்க ஸ்கூல் டிசைட் பண்ணிருக்கு. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். வாவ், வெரி நைஸ், வெரி நைஸ். எனக்கு ஒரு 3000 ஹெட்போன்ஸ் வேணும். நீ ஸ்கூல்ல டெலிவரி பண்ணிட்டா போதும். ரேட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து, சரியா? கண்டிப்பா மேம், நான் உடனடியாவே சீக்கிரமாவே ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க, என்னாச்சு? இல்ல, ஒரு ஆர்டர் வந்துச்சு. இதுவரைக்கும் என் லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டர் வந்தது இல்ல. ஒரு மாசத்துக்கு 50-60 ஹெட்போன் விக்கவே ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்படுவேன். இப்போ எனக்கு 3000 ஹெட்போன் விக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஹெட்போன்ஸ் மட்டும் வித்துட்டேன்னா கம்பெனில எனக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும், நிறைய பேர் என்ன பாராட்டுவாங்க. ஆனாலும் இந்த ஆர்டர் பின்னாடி போறதா ஏசு பின்னாடி போறதான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இதெல்லாம் சாத்தான் கொண்டு வர டெம்டேஷன்ஸ் தான். யாரெல்லாம் கிறிஸ்டியானிட்டியை பத்தி சொல்ல வந்தாலும் சாத்தான் அவங்களை ட்ரை பண்ணுவான். உலக செல்வத்தை காமிச்சு விண்ணக செல்வத்தை கட் பண்ணிடுவான். என்ன, இயேசுவையே உலக செல்வத்தை காமிச்சு மயக்க பார்த்துவான் அவன். இந்த ஆர்டர், அடுத்த ஆர்டர், அதுக்கான டெலிவரி இப்படியே டைம் போயிடும். நான் இயேசுவை பின்பற்றேன்னு சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும். வெரி குட், வெரி குட். நீங்க உங்க விசுவாசத்துல நினைச்சிருக்கிறது ரொம்ப சூப்பர். நீங்க உங்க மேனேஜர்ட்டையும் சொல்லிருங்க, அவரு பாத்துப்பாரு. உங்களை நம்பி கால் பண்ணவட்டையும் சொல்லிருங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் கவனமாவும் நேர்மையாவும் இருக்கணும்னு சொல்றீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, நான் கிளம்புறேன். இன்னொருத்தருக்கு இந்த இட்டர்னல் லைஃப் நான் கொடுக்கணும். பாய். அப்பா அப்பா, என்னம்மா ஓடி வர? இன்னைக்கு நிறைய வித்துட்டியா? ரொம்ப சந்தோஷமா இருக்க. விக்கலப்பா, வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? என்ன வாங்கிட்டேன்? ஆமாப்பா, இட்டர்னல் லைஃப் வாங்கிட்டேன். உங்களுக்கும் தரதுக்கு தான் நான் ஓடி வந்திருக்கேன். நான் சந்திக்கிற எல்லாருக்குமே இனிமே அதை தரப்போறேன். எங்க வேணாலும் அதை கொடுக்கலாம், தெரியுமா? சமையல இது இட்டர்னல் லைஃப். அது என்னது இட்டர்னல் லைஃப்? எங்க காமி பாக்கட்டு. பாக்குறது இல்லப்பா, இது பார்க்காமலே அனுபவிக்கிறது. சரி வாங்க, பக்கத்துல உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஏ ஆமா, உண்மையிலேயே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் நிம்மதியும் மனசுல வந்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அது சூப்பர் தான். ஆமாம்ப்பா, இனிமே நான் இந்த வேஸ்ட் ஹெட்போன் விக்கிற வேலையை விட்டுட்டு எல்லாருக்கும் இட்டர்னல் லைஃப் கொடுக்க போறேன். வெரி குட். நானும் இனிமே அதே மாதிரி என்னுடைய ஆபீஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எல்லார்ட்டையுமே வந்து இட்டர்னல் லைஃப் கொடுக்க போறேன். சூப்பர்ப்பா. எனக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்ன அந்த தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா, அந்த தம்பி மட்டும் இல்ல, அந்த தம்பியும் அவனுடைய குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும். ஆமாப்பா, கண்டிப்பா. வெரி குட், ரொம்ப சந்தோஷம்மா. நாம் சந்திக்கும் நபர்களிடமெல்லாம் இயேசுவின் அன்பை செயல்கள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் வெளிப்படுத்த வேண்டும். நற்செய்தி அறிவிக்கும் போது பெறுபவரும் மகிழ்கிறார், கொடுப்பவரும் மகிழ்கிறார், இறைவனும் மகிழ்கிறார். விண்ணக வாழ்வின் வாசலாம் இயேசுவை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பது நமக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. விலை மதிப்பற்ற மீட்பின் செய்தியை இலவசமாகவே வழங்குவது நமக்கு தரப்பட்டிருக்கும் கடமையும் கூட. அதை பெற்றுக்கொள்பவர்களும் பிறருக்கு அளித்து மகிழ வேண்டும். இறைமகன் இயேசுவின் மீட்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமானதல்ல, கிறிஸ்துவை நம்பும் அத்தனை பேருக்குமானது என்பதை உணர்வோம். பேதங்கள் இல்லாமல் பரமனின் அன்பினை பகிர்வோம். நன்றி.